வணக்கம். அரசியல் சார்ந்து நம்மோடு நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் சசிகலாவை அதிமுகவில் இணைப்பது குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர் கருத்து தெரிவித்தார். அதற்கு இபிஎஸ் அவர்கள் எதிர்வினையாற்றல. ஆனால் வந்து கேபி முனுசாமி, ஜெயக்குமார் அவர்கள்லாம் ஸ்ட்ராங்காக எதிர்வினையாற்றிருந்தாங்க. இந்த சூழலில் இன்றைக்கு காலையில் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் கூறிய கருத்து சரிதான், அதிமுகவே கண்டிப்பாக மீட்டெடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. காலையில் அப்படி சொல்கிறாரு. மதியம் ஓபிஎஸ் அவர்களோட தம்பி வந்து தினகரன் இல்லை திருமண வரவேற்பு இல்லாத கலந்துருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக வந்து ஒரு ஒன்றுபட்டு ஒரு அதிமுக வரணுன்றது தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து இந்த இரட்டை தலைமையை கொடுக்குற தோல்விகள் தான் காரணம் இருக்குது. ஆக்சுவலாக சட்டமன்ற தேர்தல் போது நாங்கள் 66 இடம் வாங்கினோன்ட்டு அதிமுகவில் சொன்னால் கூட அதிமுக தொண்டர்கள் வந்து அந்த தேர்தலில் அதிமுகவை கைவிடலை. ஏன்னா இரட்டை இலைக்கான ஒரு கடைசி சான்ஸாக அதை பார்த்தாங்க. சரி, இவங்க ரெண்டு பேர் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க தலைமையில் கட்சி எதிர்காலத்துக்கு சரியாக வராதுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே அதிகாரங்கள் நம்ம அதிமுக கையை விட்டு போயிட போகிறதுன்னு அந்த ஒரு காரணத்துக்காக தொண்டர்கள் வந்து அனுதாபிகள் தொண்டர்கள்லாம் அந்த இரட்டை இலைக்கு அந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் அது 19%லேருந்து 33% ஓட்டாக மாறித்து. அந்த இரட்டை தலைமை மேலே இருந்த நம்பிக்கையினாலோ அவங்களோட செல்வாக்கினாலோ தொண்டர்கள் ஓட்டு போடலை. இரட்டைகளை தோற்றக்கூடாது, அதற்கான வாய்ப்பு அதிகாரத்தை இழந்துடக்கூடாதுன்ற ஒரு அந்த ஒரு இதில் தான் போட்டாங்க. அந்த விருப்பத்தின் பேரில் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற விருப்பத்தின் பேரில் போட்டாங்களே தவிர, ஓபிஎஸ் இபிஎஸோட தலைமையோட செல்வாக்கு காரணமாகவும் அவங்க ஆளுகை காரணமாகவும் போடலை. சில அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏதோ அது இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமைக்கு கிடைத்த ஒரு ஓட்டு மாதிரி நினச்சி அதை வந்து பெருசுபடுத்தி என்ன பண்ணுறாங்க, கொம்பு செய்ய விடுறாங்க. இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் குறிப்பா இபிஎஸ்க்கு கும்பிச்சு விடுறாங்க. உங்க தலைமையில பிரமாதம், ஜெயலலிதா கூட வரல, எம்ஜிஆர் கூட அந்த மாதிரி ஓட்டு வரல, நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அந்த சட்டமன்ற தேர்தல் கடைசி சான்ஸ், இந்த ரெண்டு பேரும் உங்க தகராறுலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒழுங்கா இருக்கலான்ட்டு. ஆனா இவங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தகராறு தொடர்ந்துருக்காங்க. இன்னைக்கு வரையும் அந்த தகராறு தொடர்றதை நம்ம பார்க்கறோம், நேற்று கூட அந்த தகராறு தொடர்றதை பாக்குறோம். கடைசி சான்ஸா அந்த சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்களும் மனதாக்குள்ள ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் 33% ஆச்சு, பார்லிமெண்ட் தேர்தல் அதிகமாச்சு. இனிமே ஓட்டு போட மாட்டாங்க, அதற்கான அறிகுறி தான் 9 மாவட்ட தேர்தல். அதில் போட கைவிட்டாங்க. அது குறிப்பாக கிராமத்தில் இருக்க வாக்காளர்கள் கைவிட்டாங்க, அதிமுக வாக்காளர்கள் அதிமுக கைவிட்டாங்க. இனிமே இந்த இரட்டை தலைமைக்கு அவங்க ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லைன்றது அபிப்பிராயம். இந்த சூழலில் ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சுட்டுக்காரு ஓபிஎஸ். அதனால வந்து சசிகலா அவர்கள் வந்து தேர்தல் போது ஒதுங்கியிருந்த சசிகலா, தினகரன் பக்கம் கூட சாயாமல் இருந்த சசிகலா, நெடுநிலையாக இருந்த சசிகலா, அனைவரும் ஒன்றுபடணும்னு சொல்லிட்டு ஒரு குரலை கொடுக்குறாங்க. அவங்க களத்தில் இறங்குறாங்க. எம்ஜிஆர் பொன்விழா ஆண்டு தோக்கம்ன்றாங்க, எம்ஜிஆர் வீட்டுக்கு விசிட் பண்ணுறாங்க, ஜெயலலிதா நினைவகத்துக்கு விசிட் பண்ணுறாங்க. ஸோ தன்னுடைய ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு குரு பூஜையில் தேவர் குரு பூஜையில் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது தொண்டர்களுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணம் வந்து இப்போ வந்திருக்கு. அதை புரிந்து கொண்டு ஓபிஎஸ் பேசுகிறார் அப்படின்னு பொதுவான ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால் அதுலேயே ரெண்டு விதமாக பார்க்கலாம். தொடர்ந்து வந்து இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து புறக்கணிக்கிற ஒரு விஷயம், அவர் வந்து அந்த இரட்டை தலைமைக்குள்ளேயே தன்னுடைய இருப்பை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு காமிக்கிறதுக்காக எடுக்கிற சில நடவடிக்கைகள் அல்லது பேச்சுக்கள். இதனால இப்போ நேற்று வந்து பேசினது தலைமை ரொம்ப ஸ்டவ்வான ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து எடப்பாடி வந்து கிடையாது, நான் உங்களை சேர்க்கவே மாட்டோம், சசிகலா யாரு, சூரியன் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசும்பொழுது, இல்லை தலைமை கழக நிர்வாகிகள் முடிவு செய்வாங்கன்ட்டு பன்னீர்செல்வம் பேசுறதுன்றது பார்த்தீங்கன்னா, அது எடப்பாடிக்கான பதிலா, அதுவும் அதே மாதிரி கண்ணியமா பேசணும் விஷயத்த கூட அவர் சொன்னாங்க, அது எடப்பாடிக்கான பதிலா இல்ல அவங்க ரெண்டு பேர் அரசியல்ல வந்து உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் இருக்கேன், உன்னை விட பெரியவன் நானு காமிக்கிற ஒரு பேச்சா அப்படின்ற ஒரு விஷயம் பாக்குறோம். அதிமுக என்ற கட்சியோட நலனை கருதி இபிஎஸ் பேசுகிறாரா, எல்லோரும் ஒன்றுபடணும் என்கிற ஒரு நலனை எதிர்கால நலனை கருதி இபிஎஸ் ஓபிஎஸ் பேசுகிறாரா, அல்லது இந்த உட்கட்சி சண்டையில ரெண்டு பேருக்கு நடக்கிற ஃபைட்ல இபிஎஸ் வந்து ஒரு மட்டம் தட்டி வைக்கணும்ன்றதுனால ஓபிஎஸ் பேசுறாரா, தன்னுடைய ஈர்ப்பை தக்க வைத்துக் கொள்ள தான் தான் பெரியவர் ஒருங்கிணைப்பாளர் என்பதை காண்பித்துக் கொள்ள இதை பேசுகிறாரா, ரெண்டு விஷயம் இருக்குங்க. அதனால ஒரு சந்தேகம் இருக்கு. முழு மனதோட எடுக்கிற நடவடிக்கையா அல்லது பேச்சா ஓபிஎஸோட செயல்பாடுகளை பார்க்கணுமா, அல்லது இபிஎஸ்க்கான பதிலா பார்க்கணுமா அப்படின்றது ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. அது இன்னும் வரப்போற நாட்கள்ல தெளிவாகும். இப்போ ஓபிஎஸோட தம்பி வந்து தினகரன் இதுக்கு போயிருக்காரு சொல்றீங்க, அது ஒரு பண்பு காரணமாக, ஒரு நாகரிகம் அந்த பண்பு கலாச்சாரம் காரணமாக ஒரு கூப்பிட்டாங்க நம்ம போறோன்றது ஒரு மரியாதைக்கு மரியாதை கொடுக்கறதுன்றது தமிழருடைய எல்லோருடைய வழக்கம் வந்து அது காமிச்சிருக்கலாம். ஒரு வேலை மேரேஜுக்கு அழைச்சிருப்பாரு, அவரு போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவங்களும் அந்த காலத்திலேருந்தே ஒன்னா வேண்டியவங்களா தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அழைப்பு கொடுத்து பன்னீர்செல்வத்துக்காக கூட அழைப்பு கொடுத்துருக்கலாம். அவர் இப்ப இருக்கிற அரசியல் சூழல் காரணமாக போகாதிருக்கலாம்.
இந்த சூழல்ல ஜேசிடி பிரபாகரன் வந்து பன்னீர்செல்வம் சொன்னது சரின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் சொன்னது சரின்னு சொல்லியிருக்காரு ஜேசிடி பிரபாகரன். ஆனா வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்கிறதா நினைக்கல, இது எப்படி ஆகும் தெரியாது. பட் தலைமை கழக நிர்வாகிகள் முடிவு செய்வாங்கன்றது கரெக்டுன்னு சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் நேரு எதிராக பேசுறாரு. இவர் ஒருபடி மேல போய் கே பி முனுசாமி இது ஒரு ஜாதி கட்சியா போயிட போகுது அப்படின்றாரு. அவருக்கு என்ன திடீர்னு அதிமுக வந்து ஜாதி மதங்களை கடந்த கட்சியா தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா வளர்த்தாங்க, திடீர்னு அவருக்கு இந்த ஜாதி ஞாபகம் எங்கேருந்து வந்தது? அப்போ அந்த ஜாதிய உணர்வோடு தெரியறது வந்து கே பி முனுசாமி தான், அதனாலதான் அவர் அப்படி பேசுறாரு நம்ம பாக்குறோம். ஸோ ஜாதிய உணர்வு கலப்பி ஓடுற மாதிரி பேசுற கே பி முனுசாமியை அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்க ஜாதி மதம்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க, அதுதான் அடிப்படையான விஷயம் அங்க. அப்போ இப்படி இருக்கும்போது தினகரன் வந்து ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு, மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணாரு. 18 எம்எல்ஏக்கள் இவரோட வந்தாங்க, அவரை நீக்கினாங்க, கோர்ட்டு வந்து அரசாங்கத்தோட முடிவு ஏற்றுனாங்க. அந்த சமயத்துல வந்து பாஜக ரொம்ப தயவு வந்து அதிமுகவுக்கு எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஏபிஎஸ்க்கும் இருந்ததுனால பாஜக தயவுல பொதுக்குழு கூட்டினாங்க, ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தை கைப்பற்றினாங்க, எல்லாம் பண்ணாங்க. முழு ஆதரவு பாஜக ஆதரவு இருந்ததுனால தினகரனை ஓரங்கிட்ட முடிஞ்சது அவங்களால. அதனால தினகரன் தனியா போனாரு, ஃபைட் பண்ணாரு, 5% ஓட்டு வாங்கினாரு, அப்புறம் 2.5% ஓட்டுல வந்து நிற்கிறாரு. அந்த ஒரு எபிசோடு வந்து முடிஞ்சு போயிடுது. இப்போ அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் சொன்னது கரெக்ட் தான்ட்டேன். ஆனால் இபிஎஸ் வந்து எந்த காரணம் சொல்லி மேல இருக்க அதிமுகவில் இருக்கிற ஒரு 20-30 நிர்வாகிகளை வந்து அப்படியே இன்னும் ஜெயலலிதா பக்கம் போகாமல் தடுத்து நிற்கிற நிறுத்தி வச்சிருக்காருன்னா, கடந்த 4 வருடமா உங்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தோம், நீங்க நல்லா சம்பாதிச்சிங்க, ஒன்று எதுவும் கேள்வியே கேட்கல, நீங்க யாருக்கும் அடிமையாகவும் இல்லை. இப்போ சசிகலா அவர்கள் வந்தாங்கன்னா அவங்க குடும்பமே உள்ள வந்துடும், அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் நீங்கள் அடிமையாக சேவகம் செய்ய வேண்டியிருக்கும், அவங்க கிட்ட தான் அவங்க பதவிக்கு எதிர்பார்க்க வேண்டியிருக்கும், அந்த நிலைமை நமக்கு தேவைதானா, நம்ம 4 சுதந்திரமா இருந்துட்டோம், அது தேவையில்லையே அப்படின்னு அதை சொல்லி தான் வந்து இபிஎஸ் வந்து பல பேரை அடக்கி வச்சிருக்காரு. அவங்களுக்கும் என்ன நினைப்புன்னா, நம்ம ஒரு குடும்பத்து கிட்ட போய் அவங்க கிட்ட போய் நிற்கணுமா பதவிக்காக அவங்க நினைக்கிறாங்க. இப்போ சசிகலா தரப்புலேருந்து யார் பக்கமும் நான் சாய மாட்டேன், நான் நடுநிலையா இருக்கேன், கட்சி ஒன்றுபடணும், எதிர்காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வரணும்னு அவங்க குரல் கொடுக்குறாங்க. எனக்கு குடும்பம் முக்கியம் கிடையாது, கட்சி நலன் தான் முக்கியன்ற மாதிரி ஒரு நடுநிலையான ரோல் அவங்க எடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த குழப்பத்தில் தான் வந்து அதிமுக போயிட்டு இருக்கு, அது ஒரு ஒற்றைத்தலைமையை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற டிசம்பருக்குள்ள ஒரு மேஜர் சேஞ்சஸ் அதிமுகவில் எதிர்பார்க்கலாம் இந்த குழப்பத்துக்கு அப்புறம். ஆனால் அந்த ஓபிஎஸோடைய அந்த பேச்சுக்கள் வந்து உண்மையான அதிமுகவை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற பேச்சுக்களா, அல்லது இபிஎஸை கவுண்டர் பண்ணுறதுக்காக அவரை வந்து ஒரு படி கீழே மட்டம் தட்டுறதுக்காக நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்பதை வலியுறுத்துவதற்காக இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேசப்படுற பேச்சாளர்களை பொறுத்து வந்து பார்க்கணும். அப்புறம் இன்னும் கூட தினகரன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் இந்த சசிகலா மேட்டர் முடிகிறவரையும் தினகரன் கொஞ்சம் அமைதியாக அதை வந்து பார்த்து கொண்டிருப்பது நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம், கருத்துக்கள் எதுவும் சொல்லாமல். ஏன்னா வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து அவங்கெல்லாம் மறுபடியும் வந்தாங்கன்னா பிரச்சனை வரும்ட்டு தான் இந்த இபிஎஸ் எல்லாரையும் இது பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா சசிகலா எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை, இந்த கட்சி எப்படி சசிகலாட்ட நடந்துக்குது, சசிகலாவுக்கும் அவங்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு வருது, கட்சி ஒன்றுபடுதா இல்லையான்றத பொறுத்து அது கட்ட அடுத்த கட்டத்தில் எல்லோரும் ஒன்று சேரத்துக்கான முயற்சிகள் இறங்கலான்றது என்னுடைய கருத்து. இப்போ தினகரன் வந்து அமைதியாக இருந்தால் நல்லதுன்னு சொல்றீங்க, தினகரன் அமைதியாக இருந்தால் யாருக்கு நல்லது, சசிகலா அவருக்கு நல்லதா இல்லைனா அதிமுக அவருக்கு நல்லதா? தினகரன் தன்னால் முயன்ற ஒரு விஷயத்தை வந்து தேர்தல் அரசியல் மூலமாக முயற்சி பண்ணி பார்த்தாருங்க. அதில் வந்து அவங்களுக்கு பாஜகவுடைய ஆதரவு இருந்ததுனால அந்த ரெண்டு பேரும் அதை வந்து மேனேஜ் பண்ணி மேலே வந்துட்டாங்க, யார் இபிஎஸ் ஓபிஎஸும், அதனால இவரால் முடியல. இப்போ சசிகலா அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க, அனைவரும் ஒன்றுபடணும், அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்ட்டு. இந்த ஒற்றுமை முயற்சிக்கு என்ன பலன் கிடைக்கிறதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், யார் தினகரன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டர்னு என்னோட அபிப்பிராயம். இது எப்படி போய் முடியுது இது, அப்புறம் வந்து அது சரியா முடியல சரியா வரலன்னா அடுத்த கட்டத்துல இருந்து சசிகலா அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கேற்றபடி தினகரன் செயல்படலான்றது என்னுடைய கருத்து. அதே போல சார், நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க ஜேசிடி பிரபாகர் அவர்களும் சசிகலா அவர்கள் குறித்த ஓபிஎஸ் கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதே போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி செல்லூர் ராஜு கொடுத்த நேர்காணல்லையும் ஓபிஎஸ் சொன்ன கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் சொன்ன கருத்துனா அது டைரக்டா சசிகலாக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தானே? அப்போ அதிமுகவில் சசிகலா ஆதரவு குரல் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நேரடியாக நான் அப்படி நினைக்கல. அதாவது கட்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, வரப்போகிற நகரமன்ற தேர்தல்கள் ரொம்ப மோசமான தோல்வியை தழுவோம். ஸோ அதுக்குள்ளே எப்படி கட்சியை ரெக்கூப் பண்ணுறது, எப்படி கட்டமைக்கிறது, மறுபடியும் மீட்டு உருவாக்கம் எப்படி செய்யறது, இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் நம்ம. அதை நோக்கி எல்லோருடைய சிந்தனையும் இருக்கணும். சசிகலா வரதுனால கட்சி பெருசாக பலப்பட்டுருமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் என்னால் சொல்ல முடியும். மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பிரிஞ்சிருக்கிற அதிமுக வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்காது. ஒன்றா இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை உருவாக்கும். நீங்கள் கடந்த 4 பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கைவிட்டாங்கன்றது ரெண்டு காரணம் சொல்கிறேன் நான். ஒன்று, இந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தொண்டர்கள் கையை விட்டாங்க. கடைசியாக சட்டமன்ற தேர்தலில் கை கொடுத்தாங்க, இரட்டைக்கு கடைசி சான்ஸாக அந்த ரெண்டு பேரும் தகராறுலாம் முடிச்சுட்டு
இந்த ரெண்டு பேருக்குள்ள தகராறு இருந்தா கூட பரவாயில்ல, இரட்டையில் நிற்குது, நம்ம அதிகாரத்தை கைவிடக்கூடாது அதிமுகன்னு ஓட்டு போட்டாங்க. யாரு, அனுதாபிகளும் தொண்டர்களும் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அப்போ சரியா நடந்துக்கல. அதுக்கப்புறமே இவங்க தகராறு தொடர்றதை பாக்குறோம். தொடர்றதை பார்த்த உடனே இப்ப தொண்டர்கள் முடிவு பண்ணி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தொண்டர்கள் கைவிட்டாங்க. அதனாலதான் 1400 ஒன்றிய இடங்கள்ல 215 இடங்கள்ல தான் வெற்றி பெற முடிஞ்சது அதிமுக. அதுதான் நிலைமை. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த 4 மாசத்துல நீங்க ரெகுலரா பேப்பரை வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா, அதிமுகவின் பல்வேறு பிரிவுகள்ல இருக்கிற அதோட இளைஞர் பாத்திரை, இளம் பெண்கள் பாத்திரை ஆகட்டும், வேறு பல புரட்சி தலைவர் ஜெயலலிதா பேரவை போல பல பிரிவுகள் அதுல இருக்கு இல்லையா, மாணவர் பிரிவு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பல்வேறு நிர்வாகிகள், பல மாவட்டங்கள் பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டே இருக்காங்க. முந்தா நேற்று வட சென்னையில போய் சேர்ந்தாங்கன்னா நேற்று சாத்தூர்ல இருந்து போய் சேர்றாங்க. நீங்க தொடர்ந்து பாருங்க, 4 மாசம் பேப்பர் எடுத்து பாருங்க, எத்தனை மாவட்டங்கள்ல அதிமுகக்காரங்க, அதுவும் இந்த பஞ்சாயத்து தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அப்போ கீழே இருக்கிற பேஸ் வந்து கரைஞ்சிட்டே போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க போய் திமுக சேர்ந்துட்டே இருக்காங்க. அப்போ பஞ்சாயத்து தொண்டர்களும் கைவிட்டாங்க தேர்தல்ல, தொண்டர்களும் விலகி போறாங்க, நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடிமட்டத்துல வேலை செய்வீங்கன்னு விலகி போறாங்க. அப்போ இந்த கட்சியை மேல இருக்கிற ஓபிஎஸ் இபிஎஸ் எதுவுமே நடக்காத மாதிரி வானத்துல பறந்துருந்தாங்கன்னா அப்புறம் கட்சி என்னத்துக்காரு? அது இபிஎஸ் கொம்பு சொல்லி விடுற மாதிரி சில அரசியல் விமர்சகர்கள் உங்களுக்கு ஓட்டு பிரமாதமா இருக்குன்றாங்க. உண்மையிலேயே அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அடிப்படையான பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. தொண்டர்கள் கைவிட்டாங்க, அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. வரப்போ ஒரு தேர்தல ஒண்ணும் இருக்காது. அதோட விளைவுதான், கைவிட்டதுக்கான விளைவுதான் நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள். அதனால இபிஎஸ் வந்து மாய உலகத்திலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். அவருக்கு கொம்பு சூழ்நிலை வந்து அதிமுகவை பின்னாலதான் தள்ளி விடுறாங்களே தவிர அதோட நலனுக்கு ஏற்றபடி சொல்லல. அவங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு சசிகலா பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வரக்கூடாதுன்றதுனால அவங்க இபிஎஸ்க்கு கொம்பு சூழ வேலையை செய்யறாங்க. இதுல கட்சி பாதிக்கப்படுது, அதான் அடிப்படையான விஷயம். இபிஎஸ் வந்து ஒற்றுமை கருது, இபிஎஸும் ஓபிஎஸும் கட்சியுடைய ஒற்றுமை எதிர்காலம் கருது, எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேச வேண்டிய அவசியம் வந்திருக்கு. இந்த வாய்ப்பை பறி கொடுத்தாங்கன்னா பாஜக காத்துட்டு இருக்கு, இன்னும் அதிமுக பலவீனமாகுமான்ட்டு. அவங்க அந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு நலனை கருதியாவது அதிமுக பலமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் கடந்த 50 வருடங்கள்ல என்னதான் நீங்க சொன்னா கூட பல விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. அந்த அதிமுக வீக்கான அந்த இடத்துல ஒரு வகுப்புவாத சக்தி வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் கருதி வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது அதிமுக யாருக்கு பிடிக்கலன்றது அடிப்படையான விஷயம். அதையும் வந்து அந்த இரட்டை தலைமை உணர வேண்டும். நீங்க பேசும்போது இன்னொரு விஷயம் குறிப்பிட்டீங்க, கே பி முனுசாமி வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு, அதிமுக ஜாதி கட்சியா மாறிட்டு வருது. ஆனா சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மேல வைக்கப்பட்டது என்னன்னா, கொங்கு பகுதியை சேர்ந்த குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசப்பட்டுச்சு. அப்பெல்லாம் கே பி முனுசாமி அமைதியா இருந்துட்டு இப்ப மட்டும் சொல்றது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இது செலக்டிவ் அமினிஷியா, அது செலக்டிவா மறக்கிறது சில விஷயங்களை வேணும்னே மறக்கிறது. இதெல்லாம் வந்து அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி போறது. இந்த இப்போ அதிமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டு அது கொங்கு மண்டல கட்சி ஆயிடுச்சுன்றதான் வைக்கிற குற்றச்சாட்டே பல தொண்டர்களை வருத்தப்பட்டு. அதனால்தான் வடக்கு மத்திய தென் மாவட்டங்கள்ல ஏன் வந்து அதிமுகவுக்கு பலமா அடி விழுந்தது, அது தங்கமணி வேலுமணி எடப்பாடிக்குள்ள அந்த கட்சி சுருங்கி போச்சுன்றதுனால தானே. அதை முதல்ல அதிமுக புரிஞ்சுக்கணும். அதை வந்து கே பி முனுசாமி கண்ண முடினு அதை மறந்துட்டு ஏதோ இது வந்து வேற ஒரு முக்கலத்தோர் கட்சி மாதிரி மாறுதுன்னு அந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு. அது தவறான ஒரு கருத்து. அது ஆக்சுவலா அது வந்து கே பி முனுசாமி முதல்ல தன்னை திருத்திக்கணும். முதல்ல அவரால் கட்சிக்கு பெரிய பாதிப்பு. எதுக்காக எம்பி பதவியை ராஜினாமா பண்ணாரு? அனாவசியமா 2 எம்பி போஸ்ட் வந்து இப்ப திமுக எடுத்துட்டு போனாங்களே, அவர் எதுக்கு எம்எல்ஏக்கு நிற்கணும்? எம்பியா இருக்கிறவர் முதல்ல அவருக்கு என்ன? அப்ப உங்க தனி மனிதனுக்காக தான் கட்சி இருக்கா? நீங்க வந்து எம்எல்ஏக்கு நிக்கிறீங்க, உங்களதான் எம்பி ஆக்கிட்டாங்கல்ல, நீங்க எம்எல்ஏக்கு நீங்க அப்புறம் கடைசியில ஏன் வந்து எம்பி போஸ்ட் ரிசைன் பண்ணீங்க? அப்ப கட்சிக்கு அதெல்லாம் இழப்பு தானே அதெல்லாம். அப்போ அவங்க இஷ்டப்படி கட்சி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சுயநலத்துக்காக கட்சி எப்படி வேணா ஆட்டி வைப்பாங்களா? வைத்தியலிங்கமோ கே பி முனுசாமியோ எடப்பாடி பழனிசாமி அவங்கள அவங்க சப்போர்ட் வேணுன்றதுக்காக என்ன வேணா விட்டுருவார் அவரு? கட்சியோட நலன் அவருக்கு முக்கியம் இல்லையா? ஒரு புறம் சசிகலா ஓபிஎஸ் அவர்களோட பிரச்சனை, இன்னொரு புறம் கொடநாடு வழக்கு திரும்பவும் வேகம் எடுத்திருக்கு. நேற்று முக்கிய குற்றவாளியான கனகராஜ், அவருடைய அண்ணன் தனபால் மற்றும் அவரோட உறவினர் ரமேஷ் ஆகியோரை 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே காவல் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனுவும் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கடி அதிகமாக எடுத்துக்கலாமா? அதாவது அவருடைய பிரதர் கனகராஜ் பிரதரையும் அந்த ரமேஷ் இந்த கனகராஜ் பிரதர் தனபாலன் நினைக்கிறேன் அவரும் அந்த இவரையும் கைது பண்ணதுக்கு காரணம், கொடநாடு கொலை வழக்கில் சாட்சிகளை கலைத்ததாக அந்த குற்றச்சாட்டு பேர் எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தனபால் இதுவரையும் என்ன சொல்லியிருந்தாரு, எங்க அண்ணனுடைய மரணத்துல மர்மம் இருக்குன்னு அவர் ஏதோ ஒரு பெரிய நியாயம் கேட்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்திருந்தாரு அவர். ஆக்சுவலா எடப்பாடியை குற்றம் சாட்டினார். அப்போ இதுல ஏதோ ஒரு உள்ளடி இருக்கு, இதெல்லாம் ஏதோ ஒரு கூட்டு சேர்ந்து பண்ணிட்டு
திசை திருப்பறதுக்காக ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. யாரு இந்த கனகராஜோட பிரதர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ போலீஸ்க்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான தகவல் கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாமே கூட்டா சேர்ந்து செய்த சதிதான். எடப்பாடி உட்பட, எடப்பாடி அதுல பின்னாடி வருவார் நினைக்கிறேன். இந்த வலை இருக்கிறத பார்த்தா ரெண்டு பேர் கைது, மற்றும் அந்த தினேஷ், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷோட மரணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது, இந்த கொடநாடு இன்வெஸ்டிகேஷன் முதல்ல போன விஷயங்கள், கொடநாடு அந்த கோத்தகிரி இன்ஸ்பெக்டர் நடத்தின அந்த விசாரணை மோசமான விசாரணை, அப்புறம் சிசிடிவி ஆஃப் பண்ணது, அப்புறம் இந்த கொடநாடு பங்களாவுடைய ஓனரே வந்து சசிகலா தான், அவங்களும் எதுவும் விசாரிக்காத இருந்தது, என்ன அங்க இருந்தது, அந்த ரூம்ல என்ன திருடு போச்சுன்னு தெரியாத விசாரணை தொடர்ந்து நடத்தினது, விசாரணையை கடகடன்னு முடிக்க பார்த்தது, அந்த சயான் முடித்து கொண்டு எடப்பாடி மேல பழிய சொன்னது, அவங்க எடப்பாடி கனகராஜ் சொன்னதுனாலதான் நாங்க செஞ்சோன்னு சொன்னது, சில ஆவணங்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம், அதனாலதான் கனகராஜ் வந்து அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வரதான் பாக்குறோம் நம்ம. சோ பெரிய ஒரு மர்மம் இந்த விஷயத்துல இருக்கு. இப்போ அதை மூடி மறைக்க பார்த்தாங்க எடப்பாடி ஆட்சியில. எடப்பாடி ஆட்சியில இந்த கொலை கொள்ளை ஏதோ சாதாரணமா ஏதோ ஒரு மர சிற்பத்தை திருடுறதுக்காக தான் உள்ள போனாங்கன்னு கதையை முடிக்க பார்த்தாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் இல்ல, இதுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் சசிகலா அவர்கள் கேட்டால்தான் தெரியும் அந்த ரூம்ல என்னென்ன காணா போச்சு, என்ன இருந்ததுன்றது அந்த மங்களால அவங்கதான் உரிமையாளர், அவங்கதான் தெரியும். அதை பத்தி ஒண்ணுமே போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. அவங்க விசாரிச்சாங்கன்னா எடப்பாடியை கூட்டு, இன்னும் எடப்பாடியை பத்தின விஷயங்கள் இன்னும் நிறைய வெளியாகும்னு நினைக்கிறேன். சசிகலா அவர்கள் மனந்திறந்து பேசினாங்கன்னா எடப்பாடி தரப்பு இன்னும் வெளிப்படையாக அமலப்பட்டு போகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஏன்னா அங்க என்ன எடுக்கப்பட்டதுன்றத பொறுத்த விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அது எடுக்கப்பட்டதுனா எங்க இருக்கு? அந்த கோத்தகிரி இன்ஸ்பெக்டரை வந்து கோயம்புத்தூர் காரமடைக்கு அழகான போஸ்டிங் கொடுத்து மாத்திருக்கீங்களே, அதுல எவ்வளவு மணி கொடுத்து, எவ்வளவு மணின்றது காசு கொடுத்து மாத்தினாரு, மாத்திரப்பட்டாரு அவரு, அங்க வந்தாரு அவரு, இல்ல எந்த தயவு என்ன காரணத்தினால அந்த நல்ல போஸ்டிங் அவருக்கு கொடுத்தாங்க, அங்க மலையிலிருந்து கீழே ஒரு காரமடை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு மோசமா அவர் பண்ணியிருக்காரு, சயானோட குற்றச்சாட்டு எல்லாம் எப்படி, எந்த அளவுக்கு சரி, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டெல்லியில ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல அந்த இவரு ஜேர்னலிஸ்ட் சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அப்ப இதெல்லாம் சுத்தி வளர்ச்சி பார்க்கும்போது இந்த விஷயத்துல கம்ப்ளீட்டா ரீ இன்வெஸ்டிகேஷன் தேவையா இருக்கு. அதுதான் வந்து இப்போ அந்த மேற்கு மண்டல போலீஸ் தலைமையில சுதாகர் அவங்க தலைமையில அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பல விஷயங்கள் வந்து அந்த சயான் மேல மோதிய, சயான் கார்ல போன போது மோதின வாகனம் இருக்குல்ல, அந்த வாகனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கூட எடப்பாடியை சேர்ந்த ஒருத்தர் தான் சொல்றாங்க. எடப்பாடிக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் தான் அந்த வாகனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா ஒரு தகவல் எல்லாம் போலீஸ் கிட்ட இருக்கிறதா நமக்கு தகவல் பொதுவா வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இது நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி மீதான பிடி வந்து இருக்கிறத பாக்குறோம். அவர் முந்திக்கொண்டு என் மேல வந்து கொலை குற்றச்சாட்டை வீச பாக்குறாங்கன்னா நீங்க வந்து உங்க மடியில கிணறுனா வழியில பயம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் நடக்கிறத பாத்தீங்கன்னா இந்த கனகராஜோட பிரதரே வந்து ஒரு திசை திருப்பறதுக்காக இது நாள் வரையும் வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாரான்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் வந்து வெளிவரத்துக்கான ரொம்ப திடுக்கிடும்படியான விஷயங்கள்லாம் அந்த விஷயத்துல வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். நிச்சயமாக எடப்பாடி மீதான பிடி வந்து இருக்கிறது, வலை இருக்கிறது. அவர் வந்து இந்த விஷயத்துல தலையிட்டு இருந்தாருன்னா எடப்பாடி தப்பிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து, அடிப்படையான விஷயம். இளங்கோன் அவர்கள் மீதான ரைடையும் அப்படிதான் பாத்துக்கலாமா? ஏன்னா இளங்கோன் அவர்களும் ஆத்தூர் பகுதியை சேர்ந்தவர். இப்போ நேற்று கைது செய்யப்பட்ட உறவினர், கனகராஜோட உறவினரும் ஆத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான். இதெல்லாமே லிங்க் ஆகிருக்குது. இதெல்லாம் தொடர்ச்சியாக எடப்பாடிக்கு வைக்கப்பட்ட செக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாங்க. இளங்கோவன் வந்து எடப்பாடியோட ரைட் அண்ட் லெப்ட் ஹேண்ட். அவர் ஆக்சுவலா அதை டிமானிட்டைசேஷன் போது, பண மதிப்பு எழுப்பும் போது எல்லா கோஆபரேட்டிவ் பேங்க்லயும் அவங்க கிட்ட இருக்கிற இந்த பணத்தை வந்து மாத்திருக்காங்க. இந்த இளங்கோவன் இதுல முக்கியமா அவர் தலைவராக இருந்தார் அந்த பேங்க்குக்கு. அவர் கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் மாத்திருந்து பினாமி பணம் தான் அதெல்லாம் ஆக்சுவலா. ஸோ எடப்பாடி பல இடத்துல ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, லோக்கல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒன்றும் சாதாரண ஒரு பலக்காய் வியாபாரம் செஞ்சிருந்த ஒரு ஆள் வந்து எப்படி இவ்வளவு தூரம் பணக்காராக முடியும்? பலக்காய் விற்கிறதுலேருந்து இவ்வளவு கோடிக்கணக்கான 70 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா எங்கேருந்துங்க வரும் அவருக்கு? எப்படி வந்தது அவருக்கு? இதுலலாம் பினாமி இருக்கு. இதுக்கு பின்னாடி நிச்சயமாக அவர் யாருக்கு ஒர்க் பண்ணார்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா பார்க்குறோம். அது தவிர எடப்பாடியோட தனி உதவியாளர் மணின்றவரை கைது பண்ணிருக்காங்க போலீஸார். வேலை வாங்கி கொடுக்கறதா வந்து லட்சக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ எடப்பாடியை சுத்தி வந்து பிடி இருக்கிறத பாக்குறோம். இளங்கோவன் ஆகட்டும், மணி ஆகட்டும், ஸோ கொடநாடு விஷயத்துல இப்ப கைது பண்ணிருக்கிற தனபால் ஆகட்டும், ஸோ எடப்பாடியை சுத்தி ஒரு பெரிய ஒரு பிடி இருக்கிறத பாக்குறோம். எடப்பாடி வந்து இனிமேல் தப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கட்சியாவது தன் பின்னாடி இருக்கும்ன்றதுக்காக இன்னைக்குலாம் இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. எடப்பாடியிலயோ சேலத்திலயோ ஓமரூர்லயோ ஒரு கூட்டம் போட்டு இது எந்த பிரச்சனை வந்தாலும் கட்சி பின்னாடி இருக்கணும், என்ன காப்பாற்றணும்ன்ற மாதிரி இந்த கட்சிக்காரங்க கிட்ட அவர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஜாதி ரீதியான ஒரு அமைப்பை கூட அவரு அந்த ரீதியா ஒரு ஜாதி ரீதியான ஒரு ஆதரவை கூட அவர் திரட்டுறதுக்கான முயற்சிகளில் இறங்கக்கூடும்ன்றது என்னுடைய கருத்து. இறுதியாக ஒரு கேள்வி. நேற்று ஜெயலலிதா அவர்கள் மர்ம மரணம் தொடர்பாக அப்போல்லோ நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதிமுக அரசு சொல்லி தான் அப்போல்லோ மருத்துவமனையிலேருந்து சிசிடிவி எல்லாம் அகற்றணும்,
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகசாமி ஆணையத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 90% விசாரணை முடிஞ்சதுன்னு அது ஆறுமுகசாமி கமிஷன் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேட்குறாங்க, எங்க 90% முடிஞ்ச வரைக்கும் நீங்க எங்க இப்போ வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க கேஸ் போடலாமேன்னு ஒரு கருத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கமிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு, ஓபிஎஸ். அவர் அந்த கண்டிஷன் போட்டு தான் உள்ள வந்தாரு. அவர் இதுவரையும் சாட்சி சொல்லாதே இருக்காரு, உள்ள வந்து 6 தடவை 7 தடவை கூப்பிட்டு சாட்சி சொல்லாதே இருக்காரு. அவருடைய இப்ப அவர் வந்து யார் மேல குற்றம் சொன்னாரோ, யாரை சந்தேகப்பட்டு குற்றம் சொன்னாரோ, அவங்க கூட இணையத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத அரசியல் சூழல் மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். சசிகலா, அவருக்கு சசிகலா மேல சந்தேகம், அதாவது அவங்கள பத்தி தான் அவர் சொன்னார். அப்போ ஆஸ்பத்திரி இங்க எங்க வந்தது, இது பொலிட்டிக்கலா தான், ஓபிஎஸோட குற்றச்சாட்டு பிடிக்கல. மெடிக்கலா வந்து நீங்க எல்லாமே பை ரெக்கார்டு இருக்குங்க, மெடிக்கலா ஆஸ்பத்திரி கிட்ட எல்லாமே பை ரெக்கார்டு இருக்கு. ரெண்டாவது வந்து ஆஸ்பத்திரியோட பாயிண்ட் என்னன்னா, மருத்துவ ரீதியான நிபுணர்கள் யாருமே இல்லாத ஒரு கமிஷன்ல அவங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும், இதை பத்தி அவங்க எப்படி விசாரிக்க முடியும்னு ஒரு விஷயத்த அவங்க கேட்கறாங்க அவங்க ஆக்சுவலா. பட் ஆனா ஓபிஎஸோட குற்றச்சாட்டு பெரும்பாலும் அரசியல் சம்பந்தப்பட்டது, சசிகலாவை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இது ஆக்சுவலா. இப்ப வந்து சிசிடிவி அகற்றப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அரசு சொல்லிதான் செஞ்சோம். அரசுனா யாரு, அரசுனா விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர், இப்ப இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஹெல்த் செக்ரட்டரி, ஓபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டர். அப்ப அரசு சொல்லினா சசிகலா அரசா இருந்தாங்களா, அவங்க இருந்தாங்க அவங்க அரசா இருந்தாங்களா, நீங்க ஏன் அப்ப அவங்க அந்த விஷயத்த வந்து அரசு சொல்லினா அகற்றணும்னு இப்ப வந்து சொல்றாங்களே, கோர்ட் சொல்றாங்களே, அதிமுக சொல்றாங்களே, ஆஸ்பத்திரி சொல்றாங்களே, இதுக்கு உங்க பதில் என்ன? ஓபிஎஸ் பதில் தான் நான் கேட்கறேன், ஏன் அகற்றி நீங்க? விஜயபாஸ்கர் பதில் என்ன, ஏன் அகற்றி நீங்க கேமராவை? சொல்றாங்க பிரைவசிக்காக அகற்றலாங்க. அந்த அந்த பேஷண்ட் இருக்கிற ரூம்ல இருக்கிற கேமராவை நீங்க ஒர்க் பண்ண விடாம செய்யலாம். அதை அதை லீட் பண்ற அந்த பாதைகள் ஆகட்டும், அந்த வார்டு ஆகட்டும், அதில் ஒரு சிசிடிவி மட்டும் ஆஃப் ஆகல, அந்த ஃப்ளோர்ல இருக்க எல்லா சிசிடிவியும் ஆஃப் ஆயிருக்குங்க. அது எப்படி நடந்தது? அது இப்ப அதே மாதிரிதான் எங்க கொடநாடுலயும் எல்லா சிசிடிவியும் ஆஃப் ஆச்சு. எப்படி ஆச்சு அதெல்லாம்? அப்போ இது வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியை பொறுத்துப்பட்டு அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த கமிஷன்ல மருத்துவ ரீதியான நிபுணர்கள் யாரும் கிடையாது, அதனால இந்த கமிஷனுக்கு மருத்துவ ரீதியா எந்த விஷயமும் தெரியாது, அதை பத்தி விசாரிக்கிறதுக்கான இது கிடையாது, புஷ்டி முகாந்திரம் அவங்களுக்கு கிடையாதுன்னு அவங்க ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதுல வந்து ஓரளவுக்கு நியாயம் இருக்கலாம். ஓபிஎஸ் குற்றச்சாட்டு வந்து அந்த சமயத்துல எழுப்பப்பட்டது அரசியல் ரீதியானது, அவங்க வந்து சசிகலா குடும்பத்தை குறிவச்சு சொன்ன குற்றச்சாட்டு தான் அது ஆக்சுவலா. ஆனால் இப்ப அவங்க அவரே வந்து சசிகலா மேல சாப்பிட்டார்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறோம், இனிமே ஃபியூச்சர்ல தெரியும். அது உண்மையிலேயே அந்த ரெண்டு பேர் ஃபைட்ல பேசுற பேச்சா, உண்மையிலேயே சசிகலாவை கட்சியில சேர்க்கணும்னு நினைக்கிறாரு, உண்மையிலேயே தெரியும். அதுல நான் முழுசா ஒரு கருத்து சொல்ல விரும்பல, நடக்க போற விஷயங்களை பார்த்துதான் சொல்லணும் அது ஆக்சுவலா. அப்போ 3 கோடி ரூபாய் இது அப்போ கமிஷனுக்கு செலவாயிருக்கு, யாரோட பணங்க அது, மக்களுடைய வரிப்பணம் தானே 3 கோடி ரூபாய். அப்போ ஒரு தனி மனிதர் வந்து ஒரு கட்சியில வந்து மீண்டும் இணையறதுக்காக போடப்பட்ட ஒரு கமிஷன், அந்த முக்கியமான ஆஸ்பத்திரியை வந்து எதிர்க்கிறாங்க, 90% விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது இந்த கமிஷனோட ரிப்போர்ட் வாட்டர் விட் மேபி வெளியில விடுறதுதான் பெட்டர். சுப்ரீம் கோர்ட் இதுக்கு தடை கொடுக்க போறாங்க, தடையை நீக்க போறாங்களா விசாரணைக்கு என்னன்னு தெரியல நமக்கு ஆக்சுவலா. அதையுமே தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா இதுவரையும் நடந்திருக்கிறத பார்த்தா அப்போலோ ஆஸ்பத்திரி வந்து ஏன் இவ்வளவு தூரம் ஃபைட் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொல்றாங்க, ரிப்போர்ட் கொடுத்த பிறகு நீங்க ரிப்போர்ட் வைத்து கூட நீங்க கோர்ட்டுக்கு வரலாமே அவங்க கேட்கறாங்க. அது கரெக்டான விஷயமா கூட நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அதனால அப்போலோ ஆஸ்பத்திரி இந்த விஷயத்த பேசாம இருந்துட்டு இந்த கமிஷன் விசாரணை முழுசா முடியணும். ஓபிஎஸ் வந்து என்ன சாட்சி சொல்றாரு பாக்கணும் நம்ம, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் மருத்துவர்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு முழு அறிக்கை வந்த பிறகு அப்போலோ ஆஸ்பத்திரி கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் போகக்கூடாது, போகலாம், இந்த அறிக்கையை எடுத்து நாங்கள் போறோம், எங்க மேல வீணா குற்றஞ்சாட்டிருக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்றது சொல்லி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அப்போலோ ஆஸ்பத்திரி அமைதி காத்து இந்த விசாரணையை தொடர்றதுக்கான வழியை வகுக்கணும்னு தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல உங்களோட கருத்துக்களை எங்களோட விரிவாக போயிருந்தேன். ஓகே.